ப்ரைஸ் லார்ட், நீ திடன்கொள் என்கிற இந்த தொகுப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனமே, நம்மை தேவன் பங்காளிகளாக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். எதிலே நம்மை பங்காளிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிக்கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானபடியால் சந்தோஷப்படுங்கள். ஆம், அவருடைய பாடுகளுக்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பாடுகளை குறித்ததான பல கலக்கங்கள், வேதனைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? எப்பப்பார் பிரச்சனை, எப்பப்பார் போராட்டம், எப்பப்பார் வேதனைகள், கலக்கம், பயம், திகில் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டே இருக்கிறோமே. ஒரு நாள் எப்போ போகுன்றது எத்தனை பேர் நம்ம வேதனையோடு கூட நிறுத்திட்டு இருக்கோம்ல. நமக்குள்ள அவ்வளவு வேதனை. ஒரு நாளை கடப்பதற்கு, ஒரு நாளை தள்ளுவதற்கு பல விதங்களிலே வேதனைப்பட்டு நாம் அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோமே. ஆனால் ஆண்டவருடைய வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உடன்படுகிற அல்லது சந்திக்கிறதான பாடுகள் உங்களுடைய பாடுகள் அல்ல. அங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய பாடுகளுக்கு, அவருடைய பாடுகளுக்கு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக. அப்போ உலகத்தோட கூட நீங்கள் ஆக்கினை தீர்ப்படையக்கூடாது தேவப்பிள்ளையே. உலகத்தோட கூட நீங்கள் அழிந்து போய்விடக்கூடாது. தேவனுடைய சித்தம் அதுதான். எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளே வரணும், எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே வரணும், அவருடைய நித்திய மகிமையை காணணும். இதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்து வைத்திருக்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில பாடுகள் வருகிறது நிமித்தமாய் நடக்கிற காரியம் என்ன, அது அவருடைய பாடுகளாய் மாற்றப்படுகிறது. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக. அந்த ராஜ்யத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப்படும்படியாக அந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகளை நினைத்து வருத்தத்தோடு தலையில் அடித்து கொண்டு என் தலை விதி என்று சொல்லி அநேக நேரத்தில் சொல்கிறீங்கல்ல, கிறிஸ்துவின் நிமித்தமாய் அதை சகித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாய் அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பியுங்கள். ஆண்டவர் இந்த பாதையை எனக்கு இன்னைக்கு அனுமதித்திருக்கிறாரா? இது தேவனுடைய திட்டம். தேவன் இந்த பாதையில நான் அவர் அனுமதித்திருக்கார், என்னை நடத்துவார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்க செய்யட்டும். அப்போ அந்த பாடுகளுக்குள்ளே நீங்கள் பங்காளிகளாக்கப்படும் பொழுது அவருடைய பாடுகளுக்குள்ளே, அவருடைய பாடுகளுக்குள்ளே. இந்த பாடுகள் தேவனால் சில நேரங்களில் அனுப்பப்படுகிறது என்பதை உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குமானால், அங்கே சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் மகிமையில் நீங்கள் வெளிப்படும்படியாக, வெளிப்படும்படியாக அங்கே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, களிகூர்ந்து மகிழும்படியாக அந்த பாடுகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களா? பங்காளிகளானீர்கள். சில காரியங்களில் பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்போது இவைகளெல்லாவற்றுக்கும் உடன்பட்டால் மாத்திரமே அதற்குரியதான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உலகம் அப்படிதான் அதை நியமித்து வைத்திருக்கு. அதே போலதான் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் சில நேரங்களிலே சில பாடுகளுக்குள்ளே நாம் கடந்து போய்தான் ஆக வேண்டும். அதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார், அதை அனுமதித்திருக்கிறார். ஏன்? நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நம்மை புடமிடும்படியாக, பரிசுத்தமாக்கப்படும்படியாக, அந்த ராஜ்யத்தின் மகிமையை கண்டு நாம் களி கூறும்படியாக தேவன் அதை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பாடுகளை குறித்து நாம் அவருடைய பங்காளிகளாய் இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்படத்தக்க இந்த இருதயத்தை தருவீராக. வருத்தத்தோடு, வேதனையோடு, கவலைகளோடு, பாரத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்க செய்வீராக, திடப்படுத்தி நடத்துவீராக. ஆவியானவர் வழி நடத்தும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து போகிறதான் இந்த பாதைகள் பாடுகளுக்குள்ளே இருக்கலாம். அந்த பாடுகள் உங்களுடையதில்லை, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால்
உங்களுக்குள்ளே தேவன் அந்த சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். உங்களை மகிழ்ந்து இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். நிச்சயமாய் உங்களை நடத்துவார். God bless you.